வணக்கம் நண்பர்களே, பாபாவோட தரிசனத்துக்காக அவரோட பக்தர்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் பல மாநிலங்கள்லேருந்து கூட அவரை தரிசிக்கிறதுக்காக வருவாங்கன்னு தெரியும். அது மாதிரி தான் ஷீரடியிலருந்து கொஞ்சம் தொலைவிலிருந்து ஒரு பக்தரும் அவரோட மனைவியும் பாபாவோட ஆசி பெறுறதுக்காக வந்திருந்தாங்க. பாபா கிட்ட ஆசிர்வாதமும் வாங்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கும் போது பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே பாபாவோட பக்தருக்கு மனம் சஞ்சலப்பட்டது. நம்ம உடனடியாக நம்மளுடைய ஊருக்கு போகணுமே, ஆனால் இந்த மழை இப்போ விடுற மாதிரி தெரியலையே அப்படின்னு ரொம்பவும் கலக்கம் அடைஞ்சிட்டாரு. பாபா தன்னோட பக்தர் தன்னிடம் வாயை திறந்து அவரோட மனக்குறையை சொல்லணும்னாலும் மன ஓட்டத்தை அவராகவே புரிஞ்சுக்கிட்டு சட்டன வெளியே எழுந்து வந்து வானத்தை பார்த்து, என்னுடைய குழந்தைங்க அவங்கவுங்க ஊருக்கு திரும்ப போகணும், அது வரைக்கும் இந்த மழையை கொஞ்சம் நிறுத்துங்கள் இறைவா அப்படின்னு அன்பா சொல்கிறாரு. கனமழையாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது இல்லையா இடி மின்னல் அப்படின்னு, அந்த மழை கொஞ்ச நேரத்துலேயே சிறு தூரலாக மாறி மழையே இல்லாமல் போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாபாவோட பக்தர்கள் அனைவருக்கும் அவ்வளவு ஆச்சரியமாக போயிடுச்சு. அவரோட ஆசிக்காக வந்தார் பார்த்தீங்களா தொலைவில் இருந்து ஒரு பக்தர், அவருக்கு பேரானந்தம். நமக்காக பாபா எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்திட்டாருன்னு நிஜமாகவே நெஞ்சம் பூரிச்சு தான் போயிட்டாங்க. இந்த மாதிரி பாபா தன்னோட பக்தர்களுக்காக எதையும் செய்வார், எப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். சரி நண்பர்களே, இந்த மாதிரி பாபாவோட அற்புதங்கள் தொடரட்டும், அதை நாமும் கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லிட்டில் சிங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.